கிரிக்கெட் நேசிக்கிற அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், இன்னைக்கு நடந்த கிரிக்கெட் சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப வரீங்கன்னா அந்த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாமே காலியா இருக்கு. உங்க கையும் காலியா தான் இருக்கு, அந்த கையை வச்சு அந்த இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டே 4 முடியும் போச்சுல, நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண, அந்த வீடியோ என்னால போட முடியல. இல்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா 191 ரன் அடிச்சிருந்தார், டபுள் செஞ்சுரி, 9 ரன்ல வித்தியாசத்தில் அவர் வந்து தவற விட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ட்ரா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் அங்கே சம்பவம் என்னாச்சுன்னா, பாகிஸ்தான் 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட்ல அவங்க வந்து டிக்ளராக அறிவிச்சாங்க, இவ்வளோ மோசமாட்ட அவங்க தோப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான தோல்வி. அதாவது 148 ரன் அடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல 6 விக்கெட் தான் போயிருந்துச்சு, அவங்க டிக்ளரையும் அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஸ்வான் டபுள் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி கூட வாய்ப்பு இருந்துச்சு, அதை கூட அவங்க எதிர்பார்க்கல. ஒரு 29 ரன் தான் அந்த ரன் அடிச்சிருந்தா அவர் டபுள் செஞ்சுரியாக அடிச்சிருப்பார். ஆனால் பாகிஸ்தான் வந்து அதை பண்ண தவறிட்டாங்க. அதுக்கு ரீப்ளேல பங்களாதேஷ் 565 ரன் அடிச்சாங்க. நான் முன்னால சொன்னது போல முஸ்தபிசூர் ரஹீம் பார்த்தீங்கன்னா 191 ரன் அடிச்சிருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் 146 ரன்னுக்கு பொட்டலமாக பங்களாதேஷ் 30 ரன் ஈஸியா செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் தோத்ததுக்கு காரணம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸா இல்ல அவங்களோட ஓவர் கான்பிடன்டாங்கிறத கீழே கமெண்ட்